கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த நாளில் கூட உங்களோடு கூட கர்த்தர் எனக்கு செய்த அற்புதங்களை குறித்தும் நன்மையான விஷயங்களை குறித்தும் ஒரு உபத்திரவத்தில் இருந்த அந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு உதவின விதத்தை குறித்தும் தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு 4 மாதங்களுக்கு முன்னதாக என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு உபத்திரவத்தை கடந்து போய் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நிறைய குழப்பமான காரியங்கள் என் சிந்தையில் ஓடிக்கொண்டிருந்தது. நிறைய கேள்விகள், ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இலக்கை இழந்த, நம்பிக்கையை இழந்த அந்த காலகட்டங்களில் தான் கர்த்தர் என்னை தபிரா மினிஸ்ட்ரீஸ்க்கு கொண்டு வந்தார். தபிரா மினிஸ்ட்ரீஸ்க்கு வந்த அந்த காலகட்டங்களில் துவங்கி கர்த்தர் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்த ஆரம்பித்தார். 21 வருஷமாக நான் கர்த்தருக்குள்ளே இருக்கேன். ஆனால் தெரியாத நிறைய ரகசியங்கள், அதாவது ஆவிக்குரிய ரகசியங்கள் எனக்கு கர்த்தர் எனக்கு அங்கே தபிரா மினிஸ்ட்ரீஸில் ஊழியக்காரரை கொண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். அதுக்கு பிறகு பாஸ்டர் போடுகிற ஒவ்வொரு கோட்ஸாக இருக்கட்டும், அவரோட மெசேஜாக இருக்கட்டும், ஸ்பெஷலி அவருடைய யூடியூப் சேனலில் வந்து அவங்களுடைய தபிரா மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் வந்து அவங்களுடைய சர்மன் பைட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் கேட்கறதை வந்து வழக்கமாக்கி கொண்டேன். கேட்கறது மட்டும் இல்லை, என்னோடய வாழ்க்கையில் அது ஒவ்வொன்றையும் நான் அப்பியாசப்படுத்திக்கொள்ள ஆரம்பித்தேன். அப்போ அப்படி நான் செய்யும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் என்னென்னத்தெல்லாம் இழந்து போயிருந்தனோ அது எல்லாத்தையுமே கர்த்தர் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்க ஆரம்பித்தார். முக்கியமாக முதல் காரியமே என்னோடய ஆவிக்குரிய நிலையை சரிப்படுத்தினார், ஒழுங்குபடுத்தினார், சீர்படுத்தினார். ஆவிக்குரிய நிலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதன் பிறகு என்னோடய வேலையை நான் இழந்திருந்தேன். ஒரு 9 மாதமாக வேலை இருந்தேன், வேலை இல்லாமல் இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு வேலையை கொடுத்தார், நிம்மதி சந்தோஷத்தை இழந்து போயிருந்தேன், அதன் நிறைவாய் கொடுத்திருக்கிறார். 4 மாதங்களுக்கு முன்னதாக குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன்னா, இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியா இந்த அளவுக்கு நான் சாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அது கர்த்தருடைய கர்த்தருக்கு மாத்திரம்தான் அந்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் உரித்தாகும். காரணம் அவர் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த சாட்சியை என்னால் சொல்லியிருந்திருக்க முடியாது. நான் கடந்து வந்த அந்த உபத்திரவத்தை நான் கொஞ்சம் பின்னிட்டு பார்க்கும் பொழுது அதை நான் கடந்து கூட வந்துட்டுருந்திருக்க முடியாது. கர்த்தரோட பலன் இல்லைன்னு சொன்னால் நான் ஆண்டவர் என்னோடய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காகவும் அவர் ஏற்ற நேரத்தில் நான் தபிரா மினிஸ்ட்ரீஸ்க்கு கொண்டு வந்து சரியான விஷயத்தை எனக்கு போதித்து சரியாக என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர் நிறைய காரியங்களை சரிப்படுத்தினார். அதற்காக நான் ஆண்டவருக்கு மெய்யாலுமே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.